அனைவருக்கும் வணக்கம். இது பத்தினி கோட்டம் பாகம் 1 அத்தியாயம் 21 மற்றும் 22. 3 நாட்களாக சேதிய கலைஞரின் இல்லத்தில் தங்கியிருந்து முயற்சி செய்தும் பல்லவ பரமேஸ்வரவர்மனின் எண்ணத்தையோ அவனது போக்கையோ புரிந்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த பெரும்பிடுகு முத்தரையர் இன்றைக்கு எப்படியும் அவனை கண்டு பேசி தாம் வந்த காரியத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு புறப்பட்டு விட வேண்டும் என்று தீர்மானித்தவராக கலைக்கூடத்தை நோக்கி சென்றார். அந்த கலைக்கூடத்தின் தனிப்பகுதி ஒன்றில் தூரிகையும் கையுமாக ஏதோ சிந்தனையில் அமர்ந்திருந்த பரவாதி மல்லர் எழுந்து வாஞ்சை நிறைந்த வினயத்துடன், வாருங்கள் சிற்றரசை, இப்படி அமருங்கள் என்றார். அங்கும் இங்கும் பார்த்தவாறு உள்ளே வந்த முத்தரையர் தமக்காக எழுந்து நின்ற பரவாதி மல்லரை அன்புடன் பற்றி முதலில் அமரச் செய்துவிட்டு பிறகு தாம் ஒரு இருக்கையில் உட்கார்ந்து, கலைஞர் அவர்களின் தனிமையிலே குறுக்கிட்டு விட்டேனா என்று மெல்ல சிரித்து கேட்டுக்கொண்டே மீண்டும் அந்த கலைக்கூடத்தை சுற்றி ஒரு நோட்டம் விட்டார். பரமேஸ்வரவர்மரை தானே பார்க்கிறீர்கள்? அவர் பூஜை அறையில் இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். இங்கு வர இன்னும் கொஞ்ச நேரம் ஆகலாம் என்றார் சேதிய கலைஞர். பெருமூச்சு விட்டு தலையசைத்துக் கொண்ட முத்தரையர் மௌனமானார். எதிரே தொங்கிய ஓவிய சீலை ஒன்றை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருந்த பரவாதி மல்லர் தூரிகையுடன் சட்டென எழுந்து வரி வடிவமாக தீற்றப்பெற்றிருந்த அரைகுறை ஓவியத்தில் அவருக்கு மட்டுமே புரியக்கூடிய சில கோடுகளை இழுத்துவிட்டு மீண்டும் அந்த ஓவியத்தை கவனிப்பதில் முனைந்தார். ஓ, எங்கள் பரமேஸ்வரவர்மரால் வரையப்பெற்ற இந்த ஓவியத்தை நீங்கள் திருத்தி சரி செய்கிறீர்களா என்று ஆவலுடன் கேட்டார் பெரும்பிடுக முத்தரையர். இல்லையே, இது பரமேஸ்வரவர்மர் தீட்டிய ஓவியம் என்று உங்களுக்கு யார் சொன்னது என்று சற்றே வியப்பு கலந்த குரலில் வினவினார் கலைஞர். 3 நாட்களுக்கு முன் நான் இங்கு வந்து அதோ அந்த சாளரத்திற்கு வெளியே இருக்கும் நந்தியாவட்டை செடியருகில் நின்று உள்ளே எட்டி பார்த்தபோது பல்லவ மன்னர் இந்த ஓவிய திரைக்கு முன்னால் தான் உலாவிக் கொண்டிருந்தார். அதனால் இது அவரால் வரையப்பெற்ற ஓவியமாக இருக்குமோ என்று எண்ணினேன். அத்துடன் அவரது பாதுகாப்புக்காகவும் பொழுதுபோக்குக்காகவும் தாங்களே அவரை இந்த கலைப்பணியில் ஈடுபட செய்திருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டேன். சுவையான கற்பனைதான் என்று கூறி தம் பூ போன்ற தாடியை கோதியவாறு மெல்லச் சிரித்தார் பரவாதி மல்லர். ஆயினும் இது ஒரு நல்ல யோசனைதான். ஓவியக் கலையில் மிகுந்த பற்றும் ஓரளவு பயிற்சியும் கொண்ட அவரை நான் இந்த துறையில் ஈடுபடுத்தியிருக்கலாம். ஆனால் இதற்கெல்லாம் அவருக்கு நேரம் இருக்க வேண்டுமே. இங்கே அவர் அன்றாடம் செய்து வரும் காரியங்கள் 3 கால அளவின்றி பூஜை அறையில் தியானம், பிறகு சைவ சித்தாந்த ஆகம நூல்களை படித்தல் ஆராய்தல், அதன் பிறகு தனிமையிலே அமர்ந்து ஆழ்ந்த சிந்தனை, இவற்றை தவிர வேறு எதிலுமே கவனம் செலுத்தியதை நான் இதுவரையில் கண்டதில்லை. இத்தனை நாட்களாக அவர் இந்த இல்லத்தில் தங்கியிருந்தும் 2 முறைதான் அவரிடம் பேசியிருக்கிறேன். அதுவும் ஒரு சில வார்த்தைகள்தான். இதை கேட்டதும் முத்தரையரின் முகம் சிரித்தது. சேதிய கலைஞர் மீண்டும் எழுந்து அந்த ஓவிய சீலையில் ஒரு கோட்டை இழுத்துவிட்டு உட்கார்ந்து சற்று நேரம் அதையே பார்த்து கொண்டிருந்தவர் ஏக்க பெருமூச்சுடன் மெல்லிய குரலில் சொன்னார், மாமல்லபுரத்திலே முழுமை பெறாமல் நிற்கும் கணேசர் கோயிலின் தூண் ஒன்றில் சிற்பமாக செதுக்குவதற்காக வரைய தொடங்கிய மாதிரி சித்திரம் இது. இந்த வரி வடிவ சித்திரத்தை வைத்துதான் அங்கே வனப்பு மிக்கதொரு சிற்பத்தை உருவாக்க வேண்டும். ஆனால் அந்த கோயில் வேலை அரைக்குறையாக நிற்பது போலவே இந்த சித்திரமும் நீண்ட நாட்களாக நிறைவுறாமலே நிற்கிறது. பலமுறை முயன்றும் ஏனோ என் மனம் இதில் ஈடுபடவே இல்லை. இன்று எப்படியும் இதனை முடித்து விடுவது என்ற தீர்மானத்தோடு இங்கு வந்திருக்கிறேன் என்றார் அவர். ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்து போய் உட்கார்ந்திருந்த முத்தரையர் மெல்ல நிமிர்ந்து, இப்போதைக்கு இந்த ஓவியத்தை முடிக்க வேண்டிய அவசியம் என்ன கலைஞரே என்று கேட்டார். சிருஷ்டி ஆவேசம் என்பது கால தேச வர்த்தமானங்களை ஒட்டி எழுவதில்லை. இன்று ஏனோ எனது உள்மனம் இதை முடிக்க வேண்டும் என்று உணர்த்துகிறது. முயன்று பார்க்கிறேன். அப்படியானால் இளவரசர் கோவிந்தவர்மன் சந்தேகப்பட்டது சரிதானோ என்று தனக்குள் முணுமுணுத்துக் கொண்ட முத்தரையர் விஷமச் சிரிப்புடன் நிமிர்ந்து, தங்களின் இந்த உள்மன உறுத்தலுக்கு உட்போரில் ஏதும் இல்லையே என்று கண்களை இடுக்கிக் கொண்டு கேட்டார். அதாவது மாமல்லபுர கணேசர் கோயிலை நிறைவாக்கி முடிப்பதற்கான புதிய திட்டம் அல்லது புதிய ஆதரவு ஏதேனும் தங்களுக்கு கிடைத்திருக்கிறதோ என்று கேட்கிறேன். ஒன்றும் புரியாமல் திகைப்பூற்ற பரவாதி மல்லர் தமது பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டு அமைதியாக சொன்னார், சந்திரலேகை சிற்றரசரின் இந்த வினா மிகவும் விசித்திரமானது.
காலத்தை வெல்லத்தக்க அந்த கலைக்கோயில் பணிக்கு ஆதரவும் ஆக்கமும் அளிக்கக்கூடிய முதல்வரே இன்று நாடிழந்து நலமிழந்து விதியின் கரிய நிழலில் முடங்கி மறைந்து கிடக்கும் போது நான் எவ்வாறு அதை மேற்கொள்ள இயலும்? அப்படி கனவு காண்பது கூட பைத்தியக்காரத்தனமாயிற்றே என்றார் அவர். முத்தரையர் அவரை கூர்ந்து நோக்கி ஒரு மிடுக்கான சிரிப்புடன், ஏன் முடியாது? மனசாட்சியை சிறிதே ஒதுக்கி வைத்துவிட்டால் இந்த உலகத்தில் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதிலும் தங்கள் கலையையே பெரிதென கருதும் கலைஞர்களுக்கு அது மிக மிக சுலபமானது என்றார் அலட்சியமாக. திடுக்குற்று திரும்பிய பரவாதி மல்லர், அன்பரே, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று படபடப்புடன் வினவினார். என் மதிப்பிற்கு உரிய சேதிய கலைஞரிடம் இப்படி ஒரு கேள்வி கேட்க நேர்ந்துவிட்டதே என்பதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன் என்று கூறி தலைகுனிந்த முத்தரையர் சட்டென்று நிமிர்ந்தார். கடல் மல்லையில் அரைக்குறையாக நிற்கும் கணேசர் கோயிலை மீண்டும் தொடங்கி முடிக்க சாளுக்கிய விக்ரமாதித்தன் முன்வந்தால் அவனுடைய வெற்றியை வரவேற்க தயார் என்று தாங்கள் சொன்னது உண்மைதானே? பரவாதி மல்லர் இதை கேட்டு கடகடவென்று நகைத்தார். இதுவரையில் தமக்கு புரியாமல் இருந்த விஷயத்தை இந்த ஒரே வினாடியில் புரிந்து கொண்டவர் போல குலுங்கிச் சிரித்த அவர், இனி அடுத்த கேள்வியையும் கேட்கலாமே என்றார். முத்தரையரின் மூக்கு முனிவுற்று சிவந்தது. அந்த கற்கோயிலை கட்டி முடிப்பதற்கான எல்லா உதவிகளையும் தானே முன்னின்று தருவதாக ஆந்திர இளவரசி உத்தமசீலி உங்களிடம் சொன்னதும் உண்மைதானே என்று ஆத்திரத்துடன் சொற்கள் வெளிப்பட்டன. மூன்றாவது கேள்வி ஒன்றும் கேட்கப் போகிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அதையும் கேட்டுவிடுங்கள். அப்படி அவளுடைய உதவிகளை பெறுவதாக இருந்தால் அந்த கணேசர் கோயிலை சமணர்களின் ஆலயமாக மாற்றியமைக்க வேண்டும் என்று அவள் நிபந்தனை விதித்ததும் உண்மைதானே? ஆம் என்று பலமாக தலையாட்டிய பரவாதி மல்லர் கள்ளம் கபடமற்ற குழந்தை போல சில்லென்று சிரித்தார். இதனால் எல்லாம் நான் பல்லவ நாட்டுக்கும் பரமேஸ்வரவர்மருக்கும் துரோகம் இழைத்துவிட்டேன் என்றோ துரோகியாக மாறப்போகிறேன் என்றோ நீங்கள் சந்தேகப்படுகிறீர்கள். அப்படித்தானே? இந்த சந்தேகத்தை நிவர்த்திக்கும் பொருட்டு நான் ஏதேனும் மறுமொழி கூறுவேன் என்று இப்போதைக்கு எதிர்பார்க்காதீர்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மனசாட்சியை விற்க துணியும் எந்த கலைஞனும் உண்மையான கலைஞனாக இருப்பதில்லை. அப்படிப்பட்ட கலைஞனிடம் கலாதேவி கோயில் கொள்வதும் இல்லை. சேதிய கலைஞர் சிரித்துக் கொண்டுதான் இப்படி சொன்னார் என்றாலும் அதில் துணித்த வேதனை கமரலை புரிந்து கொண்ட முத்தரையர் மிகவும் சங்கடப்பட்டு போனார். ஆயினும் அவர் மனதில் பதிந்திருந்த சந்தேக கரை என்னவோ முற்றிலும் அழிந்து விடவில்லை. சற்று நேர மௌனத்திற்கு பிறகு, சரி, இந்த விஷயத்தை இப்பொழுது விட்டுவிடுவோம். ஆனால் இன்னொன்றுக்கு நீங்கள் அவசியம் விளக்கம் சொல்லித்தான் ஆக வேண்டும். உங்களை நம்பி உங்களுடைய முழு பொறுப்பில் ஒப்படைத்திருக்கும் எங்கள் பரமேஸ்வரவர்மருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய வகையிலே அந்த வேங்கி நாட்டு இளவரசியை இங்கு ஏன் அழைத்து வந்தீர்கள்? அவளை அழைத்து வந்தது மட்டுமல்லாமல் சாளுக்கிய தளபதி வில்வெளியையும் அல்லவா வரவேற்று உபசரித்திருக்கிறீர்கள். இதற்கு நீங்கள் என்ன சமாதானம் கூற முடியும் என்று படபடத்த குரலில் கேட்டார். இவை நல்ல வினாக்கள். இவற்றுக்கு நான் அவசியம் மறுமொழி கூறியே ஆக வேண்டும் என்று பொன்முறுவல் பூத்த பரவாதி மல்லர் அமைதியாக, கேளுங்கள் நண்பரே, ஆந்திர இளவரசியையும் சாளுக்கிய தளபதியையும் எனது இல்லத்தில் வரவேற்று உபசரித்து அனுப்பியதற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. அது பரமேஸ்வரவர்மரின் பாதுகாப்பை உத்தேசித்து செய்யப்பட்ட காரியம். அதாவது என்னுடைய இல்லத்திலே பல்லவ மன்னர் புகழடைந்திருக்கிறார் என்ற ரகசியம் வெளிப்படாமல் இருக்க அது ஒரு கவசமாக அமையும் என்று கருதியே அப்படி செய்தேன். துரதிருஷ்டவசமாக அந்த ரகசியம் வெளிப்பட்டாலும் அதை சாளுக்கிய விக்ரமாதித்தனோ அவனை சார்ந்தவர்களோ உடனடியாக நம்ப மாட்டார்கள். ஏனென்றால் என் இல்லத்திலே பரமேஸ்வரவர்மர் மறைந்திருப்பேன், அவரது எதிரிகளை நான் வரவேற்று உபசரித்திருக்க மாட்டேன் என்று அவர்கள் எண்ணி ஏமாறலாமல்லவா? அத்துடன் கடந்த சில நாட்களாக இந்த பக்கமே மோப்பம் பிடித்து சுற்றித் தெரிந்து கொண்டிருக்கும் சாளுக்கிய ஒற்றர்கள் வில்வேலியையும் வேங்கி இளவரசியும் இங்கு வந்து போனதை அறிவார்கள். ஆனால் தங்கள் கவனத்தை வேறு திசையில் திருப்பிக் கொண்டு போய்விடலாம். இதையெல்லாம் மனதில் கொண்டே அந்த விஷ பரீட்சையை நான் நடத்த துணிந்தேன். இருளடைந்து கிடந்த முத்தரையரின் முகம் இந்த விளக்கத்தை கேட்டு பளிச்சென்று மலர்ந்தது. கலைஞர் அவர்களிடம் ஏதேதோ கேட்டு மனம் நொக செய்துவிட்டேன், என்னை மன்னியுங்கள் என்று தாழ்ந்த குரலில் கூறி தலைகுனிந்தார் அவர். பரவாதி மல்லர் அவரை அன்புடன் ஏறிட்டு நோக்கி, மன்னிக்கவோ மன்னிப்பு கேட்கவோ இதில் ஒன்றுமே இல்லை அன்பரே. மனிதன் எவ்வளவு பலவீனமானவன் என்பதை
அவ்வப்போது அவனுக்கு உணர்த்தத்தான் அவன் மனதில் சந்தேகங்கள் முளைக்கின்றன. அவற்றை வாய்விட்டு வெளிப்படுத்தி விளக்கம் பெறும்போது பலவான் ஆகிறான். அப்படி விளக்கம் பெற அஞ்சி உள்ளுக்குள்ளேயே வைத்து ஒன்றை பத்தாக பெருக்கிக் கொள்ளும்போது மேலும் மேலும் மெளிவடைந்து தேய்ந்து போகிறான் என்று இதமாக கூறியவர் ஒரு கண மௌனத்திற்கு பிறகு துயரம் படிந்த குரலில், நான் இப்போது வருத்தப்படுவது எல்லாம் துடிப்பு மிக்க இளவரசனான கோவிந்தவர்மர் என் மீது தப்பாக அபிப்பிராயம் கொண்டு விட்டிருக்கிறாரே என்பதற்காகத்தான். வேங்கி இளவரசியுடனும் வில்வேலியுடனும் நான் பேசிக் கொண்டிருந்ததை அவர் அரைகுறையாக உற்று கேட்டதால் நேர்ந்த விபரீதம் இது என்று கரகரத்தார். அது அவர் குற்றமல்ல கலைஞரே, அந்த சூழ்நிலையில் யாரையும் அப்படித்தான் என்ன துண்டும் என்று பரிவுடன் கூறிய முத்தரையர், ஆனாலுமே இது போன்ற சமயங்களில் நாம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்றே நான் சொல்வேன் என்றார். இதை மறுப்பவர் போல மெல்ல தலையசைத்தார் பரவாதி மல்லர். எச்சரிக்கையான நடத்தையை கொண்டே ஒருவனை உத்தமன் என்று கூறிவிட முடியாது. ஏனென்றால் விழிப்பு மிக்கவனிடம் உண்மைகள் குறைவாகவே இருக்கும். அவன் தன் விழிப்பான பேச்சாலும் நடத்தையாலும் தான் செய்யும் தவறுகளை எளிதில் மறைத்து விடுவான். முத்தரையர் எழுந்து சாளரத்தின் வழியே எட்டி பார்த்துவிட்டு திரும்பி, மன்னர் இன்னும் வரக்கானோமே என்று முணுமுணுத்தவாறு உட்கார்ந்தார். பிறகு எதையோ நினைத்துக் கொண்டவர் போல நிமிர்ந்து, கலைஞரே, இதை கேட்க மறந்து விட்டேனே. ஆந்திர இளவரசி உத்தமசீலி இங்கு தங்கியிருந்த போது நம் பரமேஸ்வர வர்மரை பார்த்திருப்பார்களா என்று ஒருவித அச்ச குறுகுறுப்புடன் கேட்டார். இரண்டு நாட்கள் என் இல்லத்திலே தங்கியிருந்த அவள் அவரை பார்க்காமல் போக முடியுமா அன்பரே? அவரை அவள் பார்த்து அவர் யார் என்று தெரிந்து கொள்ள முயன்று பின் யாரோ ஒரு சாதாரண மனிதன் என்ற முடிவோடு போக வேண்டும் என்பதற்காகத்தானே அவளை நான் இங்கு தங்கியிருக்க அனுமதித்தேன். என் எண்ணப்படியே எல்லாம் நடந்து முடிந்தது. பரமேஸ்வரவர்மரை போக்கிடமற்ற புகழ் அடைந்திருக்கும் ஒரு பராரி கலைஞனாக எண்ணிக்கொண்டு அவள் போயிருக்கிறாள். இது நம் மன்னருக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பாக இருக்கும் தெரியுமா என்று கூறி குறுநகை பொறிந்து சொன்னார் பரவாதி மல்லர். இதை கேட்டு திருப்தி அடைந்த முத்தரையர் மீண்டும் எழுந்து வெளியே எட்டி பார்த்துவிட்டு உட்கார்ந்தார். சிற்றரசே, தங்கள் ஆத்ம நண்பரான பழையாறைச் சோழர் தங்களுடன் இங்கு ஏன் வரவில்லை? தாங்களே அவரை அழைத்து வரவில்லையா அல்லது என்று தயக்கத்துடன் வினவினார் சேதிய கலைஞர். முகத்தை சுழித்தவாறு சற்று நேரம் மௌனமாக இருந்த முத்தரையர் ஆத்திரம் செருமிய குரலில், நான் ஏன் அவர் வருவதை தடுக்கப் போகிறேன்? அவரேதான் இங்கு வர மறுத்துவிட்டார் என்றார். சிறையில் இருந்து தப்பிய கோவிந்தவர்மரை சந்திப்பதற்காக நானும் அவரும் ஒன்றாகவே மண்டகப்பட்டு போனோம். கோவிந்தவர்மரையும் பார்த்தோம். இங்கு நடந்த சம்பவங்களையும் தாம் செய்துவிட்டு வந்த காரியங்களையும் அவர் சொல்ல, அவற்றினால் ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் சங்கடங்களையும் பற்றி நான் சஞ்சலப்பட, இப்படி நாங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது அதுவரை சுமூக பாவத்துடன் இருந்த பழையாறைச் சோழரின் போக்கு திடீரென்று மாறுதல் அடைந்தது. சாளுக்கிய தளபதி வில்வேலியிடம் பரமேஸ்வரவர்மர் அகப்பட்டுக் கொள்ளும்படியான நிலைமை உருவாகிவிட்டது என்பதை அறிந்தே அவர் அவ்வாறு குணபேதம் அடைந்தார். பல்லவ மன்னரை இனி நம்பி பயனில்லை என்ற முடிவிற்கு அவர் வந்திருக்க வேண்டும். அதனால்தான் இங்குள்ள நிலைமையை அறியவும் ஆவண செய்யவும் நான் புறப்பட்ட போது என்னுடன் அவர் வர மறுத்து பழையாறைக்கே திரும்பி போய்விட்டார். இந்த விவரங்களை கேட்டு பெரிதும் கவலையடைந்தவராக சிறிது நேரம் மௌனமாக இருந்த பரவாதி மல்லர், அப்படியானால் பழையாறைச் சோழரை பற்றி நீங்கள் இப்போது என்ன முடிவில் இருக்கிறீர்கள் என்று தனிந்த குரலில் கேட்டார். பலவீனமான உறவினனை நம்புவதை விட பலம் பொருந்திய எதிரியின் நட்பை தேடிக்கொள்வது நல்லது என்ற முடிவிற்கு அவர் வந்துவிட்டிருக்கிறார் என்றே நான் நினைக்கிறேன். இனிமேல் அவரது கூட்டுறவை நாங்கள் எதிர்பார்ப்பது பைத்தியக்காரத்தனம் என்றும் எனக்கு தோன்றுகிறது. எந்த வினாடியும் பழையாறையிலிருந்து ஏதேனும் ஓர் அதிர்ச்சி தரத்தக்க செய்தி வரலாம். அதில் ஆச்சரியப்பட ஒன்றுமே இல்லை என்றார் முத்தரையர். வாயடைந்த நிலையில் உட்கார்ந்திருந்த பரவாதி மல்லர் தமது பார்வையை மேலே உயர்த்தி ஒரு கணம் ஏதோ யோசித்துவிட்டு பூஞ்சிரிப்புடன் திரும்பி, சந்திரலேகை சிற்றரசருக்கு நான் புத்தி சொல்வதாக நினைக்க கூடாது. பழையாறைச் சோழர் ஒரு விசித்திரமான மனிதர். இதையோ நினைப்பார், அதை சாதிக்க என்னமோ செய்வார். அவரை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். புரிந்து கொண்டதாக எண்ணி அவசரப்பட்டு அவர் மீது எந்தவித முடிவையும் இதற்குள் எடுக்க வேண்டாம். வலுமிக்க வேங்கை மரத்தை உடைத்தெறிய வேண்டுமானால் சுள்ளி மிளாறுகள் ஒரே கட்டாக இருக்க வேண்டும். அவை தமக்குள் முரண்டிக் கொண்டு தனித்தனியே பிரிந்தால் அவற்றின் கூட்டுப்புலம் சிதறுன்று போகும். விளைவு பரிதாபத்திற்கு உரியதாகும் என்றார் மிக மிக நிதானத்துடன்.
பெரும்பிடுகு முத்தரையர் இதற்கு மறுமொழி ஏதும் கூறாமல் தலையை ஆட்டி கொண்டு மௌனமாகவே இருந்தார். இந்த சமயம் அவரை பேசாதிருக்க விட்டால் அவரது சிந்தனை மேலும் பல விபரீத முடிவுகளை காணச் செல்லும் என்று எண்ணிய பரவாதி மல்லர் அவருடைய கவனத்தை திருப்பும் பொருட்டு, ஆமாம் அன்பரே, நீங்கள் இங்கே பரமேஸ்வரவர்மனின் நிலைமையை அறிந்து போக மட்டும்தான் வந்தீர்களா அல்லது என்று இழுத்தார் போல வினவினார். நான் வந்ததற்கு அதுதான் காரணம் என்றாலும் அதைவிட இன்னொரு முக்கியமான விஷயத்திற்காகவும் அவரை காண வந்தேன் என்று எங்கோ யோசனையாக சொன்னார் முத்தரையர். அப்படியானால் அந்த விஷயமாகத்தான் பல்லவ மன்னரை பார்த்தீர்களா? பார்த்தேன் கலைஞரே, நன்றாக பார்த்தேன். என்னை பார்த்ததும் நலமா என்றார். நம் நண்பர்களும் பிறரும் நலம்தானே என்று கேட்டார். நானும் நலமே என தெரிவித்தார். அதற்கு மேல் ஒன்றுமில்லை என்றார். நீர் போகலாம் என்றும் கூறிவிட்டார். இவ்வளவும் அவர் பேசினாரா? நீங்கள் இருவரும் நேருக்கு நேர் சந்தித்து பேசியதை நான் இன்னும் பார்க்கவே இல்லையே. ஆமாம், ஆனால் இதையெல்லாம் அவர் என்னிடம் வாய்த்திறந்து பேசி சொல்லவில்லை. ஒரே ஒரு பார்வைதான் பார்த்தார். அந்த பார்வையே இவ்வளவையும் முடித்தது. பிறகு அவர் போய்விட்டார். பரவாதி மல்லருக்கு சிரிப்பு வெடித்துக் கொண்டு வந்துவிட்டது. முத்தரையரோ வேதனையால் முகம் வெந்து சிவந்தார். பல்லவ மன்னரிடம் என்ன விஷயமாக பேச வந்தீர்கள் அன்பரே என்று கேட்டு மீண்டும் அவரது சிந்தனையை கலைக்க முயன்றார் சேதிய கலைஞர். அந்த விஷயத்தை இவரிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று யோசிப்பவர் போல ஒரு வினாடி அவர் முகத்தையே உற்று பார்த்த முத்தரையர் அதை சொல்லலாம் என்று தீர்மானித்தவராக நிமிர்ந்து உட்கார்ந்தார். அது ஒரு பரம ரகசியமான விஷயம். அதை நீங்களும் தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது என்றே நினைக்கிறேன். பல்லவ சாளுக்கிய போருக்கு பிறகு நாட்டின் நிலைமை மிகவும் சீர்குலைந்து விட்டிருக்கிறது. மக்கள் சொல்ல முடியாத அவதிக்கு உள்ளாகி தவிக்கின்றனர். ஆட்சியை கைப்பற்றிய விக்ரமாதித்தன் அதை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக ஒரு புதிய காரியத்தில் இப்போது இறங்க திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான். அதற்காகவே தனது தம்பி மகளான ஆந்திர இளவரசியை இங்கு வரவழைத்திருக்கிறான். அந்த விவரத்தை பிறகு ஒரு சமயம் சொல்கிறேன். அவளை கொண்டு அவனுடைய அந்த திட்டம் வெற்றி பெறுமானால் அப்புறம் இந்த பல்லவ நாட்டை அவனிடம் இருந்து கைப்பற்றுவது என்பது வெறும் கனவாகவே ஆகிவிடும். அது மட்டுமல்ல, இந்த பழம் பெருமை வாய்ந்த தமிழ் நிலத்தின் திருமிக்க வடிவமே அழிந்து ஒரு கோர ரூபத்தில் அது காட்சியளிக்க தொடங்கிவிடும். அந்த நிலைமையை நாம் காண தயாரா? அப்படி தயார் என்றால் பரமேஸ்வரவர்மரை இத்தனை பாதுகாப்போடு மறைத்து பராமரிக்க வேண்டிய அவசியம்தான் என்ன? குடியுரிமையை இழந்து புழுவினும் கீழாக உண்மை வாழ்வு வாழும் பல்லவ குடிமக்கள் தமக்கு நேர்ந்த நேரவிற்கும் அந்த கொடிய நிலையில் இருந்து மீளும் பொருட்டு இப்போதே பொங்கி எழ தயாராக இருக்கிறார்கள். ஆனால் மேய்ப்பன் இல்லா ஆடுகள் மலையேற முடியுமா? தங்கள் மேய்ப்பன் மலை உச்சிக்கு தங்களை எல்லாம் ஓட்டிக்கொண்டு போக வருவான் வருவான் என்று ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு அவை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றன. அவற்றின் நம்பிக்கை நலிவடையும் முன்னே மேய்ப்பன் அவைகளை ஒன்று திரட்டிக் கொள்ள முன்வர வேண்டும். அப்படி வரவில்லை என்றால் அந்த ஆடுகள் மட்டுமல்ல, அவை அடைந்து கிடக்கும் பட்டியும் சிதறுன்று அழிந்து போகும். இந்த உண்மையை பரமேஸ்வரவர்மனிடம் எடுத்து கூறி, இதோ இந்த திருமுக ஓலையில் அவரது கைச்சாத்தை பெற்று போகவே நான் இங்கு வந்திருக்கிறேன். இந்த ஓலையில் அவர் கைச்சாத்தை இட்டுவிட்டாரானால் மலையேற துடிக்கும் ஆடுகளை ஒன்று திரட்டும் வேலையையும் அவற்றை கொண்டு அந்த மலை உச்சியிலே ரிஷப கொடியை பறக்கவிடும் பணியையும் நானும் கோவிந்தவர்மருமே ஏற்று முடிக்க முயல்வோம். முத்திரையரின் உணர்ச்சி மிக்க இந்த பேச்சை கேட்டு பிரமித்து உட்கார்ந்திருந்த பரவாதி மல்லர் ஏனோ திடுக்குற்று எழுந்து வெளியே எட்டி பார்த்தார். அதே சமயம் அந்த கலைக்கூடத்தின் முற்பகுதியில் உயிர் சிருஷ்டிகளாக உருவாக்கி நிறுத்தி வைக்கப்பெற்றிருந்த பல்வேறு வகையான செப்புச்சிலைகளுக்கு இடையே ஓர் அழகிய வாலிபன் மெல்ல எழுந்து நின்றான். அவன் வேறு யாரும் அல்ல, பரமேஸ்வரவர்மன் தான். இவ்வளவு நேரம் அவன் இங்கேயே அமர்ந்திருந்தான், எப்போது இங்கு வந்தான்? பரவாதி மல்லரும் பெரும்பிடுக முத்திரையரும் அவன் வந்ததை பார்க்கவே இல்லையே. பேச்சு மும்முரத்தில் அவனை அவர்கள் கவனிக்கவில்லையா? அப்படியானால் அவர்களுடைய பேச்சு முழுவதையும் அவன் கேட்டுக்கொண்டுதான் இருந்தானா? பரபரப்புடன் முத்திரையர் பரமேஸ்வரவர்மனை நோக்கிச் செல்ல முயன்ற போது பரவாதி மல்லர் அவரை தடுத்து காதருகில் குனிந்து ஏதோ ரகசியமாக சொன்னார். அடுத்த கணம் முத்திரையரின் முகம் பீதியால் கருத்து சிரித்தது. அவர் சரையில் என்று பாய்ந்து போய் அந்த ஓவிய சீலைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டார். பரவாதி மல்லர் அங்கிருந்து வெளியே நடந்தார். அப்படி செல்லும் போது சிலைகளுக்கு இடையே நின்றிருந்த பரமேஸ்வரவர்மனுக்கும் ஏதோ சமிக்கை செய்துவிட்டே சென்றார். வணக்கம் ஐயா,
சாளுக்கிய தளபதி வில்வேலியவர்களின் சமூகத்தில் இருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். கலைக்கூடத்தின் வாசலில் புன்னகையுடன் வந்து நின்ற சேதிய கலைஞர் கம்பீரமாக நிமிர்ந்தார். அங்கே சாளுக்கிய வீரர்கள் இருவர் வினயத்துடன் தலைவணங்கி நின்றனர். அவர்களுக்கு பின்னால் இரட்டை புறவிகள் பூட்டிய ஓர் அழகான ரதம் நின்று கொண்டிருந்தது. என்ன செய்தி என்று அமைதியாக விழித்தார் சேதிய கலைஞர். எங்கள் தளபதியார் தங்களுக்கு ஓர் ஓலை கொடுத்து அனுப்பியிருக்கிறார் ஐயா என்று பணிவுடன் கூறிக்கொண்டே ஓலை நறுக்கு ஒன்றை அவரிடம் நீட்டினான் சாளுக்கிய வீரன். அந்த ஓலையை பெற்று படித்து பார்த்த பரவாதி மல்லரின் முகத்தில் எந்தவித சலனமும் ஏற்படவில்லை. சற்று நேரம் எதை பற்றியோ ஆழ்ந்து யோசித்தவாறு நின்று அவர், சரி இங்கேயே இருங்கள் என்று சொல்லி கலைக்கூடத்திற்குள் திரும்பி நடந்தார். என்ன கலைஞரே, யார் அவர்கள் என்று திகிலுடன் கேட்டுக்கொண்டே ஓவியத் திரைக்கு பின்னால் இருந்து அவசரமாக வந்தார் முத்தரையர். ஆனால் பரவாதி மல்லரோ அவரிடம் ஏதும் சொல்லாமல் அங்கு அமைதியாக உலாவிக் கொண்டிருந்த பரமேஸ்வரவர்மனிடம் அந்த ஓலையை கொடுத்துவிட்டு தலையை தாங்கி பிடித்த வண்ணம் சோர்வுடன் போய் ஒரு தூணில் சாய்ந்து நின்றார். பரமேஸ்வரவர்மன் ஓலையில் இருந்த செய்தியை தன் வாய்க்குள்ளாகவே படித்து பார்த்துவிட்டு அதை முத்திரையரிடம் நீட்டினான். அவன் முகத்தில் ஒரு சுந்தர புன்னகை ஊர்ந்து மறைந்தது. தனது கழுத்தில் உருத்ராட்ச மணிச்சரம் போல தவழ்ந்து கொண்டிருந்த சவுக்கை கை மாலையை மெல்ல தொட்டு பார்த்து கொண்டான். சாளுக்கிய தளபதி வில்வேலி அல்லவா இந்த ஓலையை எழுதியிருக்கிறான் என்று முனகிக் கொண்டே அவசர பரபரப்புடன் வாங்கி படித்தார் முத்திரையர். அவர் முகம் வெளிறியது. கரங்கள் நடுங்கின. கண்களில் செவ்வரி படர்ந்தது. இது என்ன வேடிக்கை? இங்கே ஓவிய கலைஞன் யார் இருக்கிறான் என்று குளறி கேட்டார். பல்லவ மன்னர் பரமேஸ்வரவர்மரைத்தான் ஓவியராக எண்ணி குறிப்பிட்டிருக்கிறான் வில்வேலி என்றார் பரவாதி மல்லர் அடைத்த குரலில். நம் மன்னர் பிரானை ஓவியன் என்று அவன் எப்படி குறிப்பிடுவான்? ஆந்திர இளவரசியின் வாயிலாக தெரிந்து கொண்டிருக்கலாம். அவள் எவ்வாறு அவரை ஓவிய கலைஞர் என்று தீர்மானித்திருப்பாள்? 3 நாட்களுக்கு முன் இந்த ஓவியத்திற்கு எதிரே அவர் உலாவிக் கொண்டிருந்ததை பார்த்த நீங்கள் அவரே இந்த ஓவியத்தை வரைந்திருப்பார் என்று எண்ணிக்கொள்ளவில்லையா? அதுபோல அவளும் அவரை இங்கே பார்த்தபோது அப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். பல்லவ மன்னர் தான் ஓவிய கலைஞனாக இங்கு புகழடைந்திருக்கிறார் என்று அவள் தெரிந்து கொண்டிருப்பாளோ? அந்த விவரத்தை வில்வெளியிடமும் சொல்லியிருப்பாளோ? அப்படி சொல்லியிருந்தால் இங்கே இந்த அழகிய ரதம் வந்திருக்காது. ஒரு பெரும் படையே திரண்டு வந்திருக்கும். தங்களிடம் உள்ள ஓவியரை பல்லவபுரத்திற்கு அனுப்பி வையுங்கள் என்று இத்தனை வினயத்துடன் வில்வேலி கேட்டிருப்பது ஏன்? அதுதான் எனக்கும் புரியவில்லை என்பரே. இப்போது நீங்கள் என்ன செய்வதாக உத்தேசம் என்று கேட்டார் முத்தரையர். வில்வேலியின் வேண்டுகோளுக்கு இணங்க என்னிடம் உள்ள ஓவியரை அனுப்பித்தான் ஆக வேண்டும். என்ன, நம் மன்னரை அனுப்பப் போகிறீர்களா? அதை தவிர வேறு வழி இல்லை. அதற்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். அவரை அப்படி அனுப்ப மறுத்தால் வீணான தொல்லைகளை நாமே விலை கொடுத்து வாங்குவது போல் ஆகிவிடும். ஒருவேளை பரமேஸ்வரவர்மருக்கு அங்கே ஏதேனும் ஆபத்து நேர்ந்தால்? அனுப்பாமல் இருந்தால் அதைவிட பெரிய ஆபத்து அவருக்கு நேரலாம். தலையில் ஓங்கி அறைந்து கொண்டு அப்படியே தரையில் உட்கார்ந்து விட்டார் முத்தரையர். கண்கலங்க முகத்தை பொத்திக் கொண்டு வேறு பக்கம் திரும்பினார் பரவாதி மல்லர். இதுகாரும் மௌனமே உருவாக உலாவிக் கொண்டிருந்த பரமேஸ்வரவர்மன் இப்போதுதான் முதன் முதலாக வாய்த்திருந்து பேசினான். எல்லாம் ஈசன் செயல். நான் பல்லவபுரம் சென்று வருகிறேன். கம்பீர கலை சொட்ட வாசலை நோக்கி நடந்த அவன் அங்கு நின்றிருந்த ரதத்தில் ஏறி அமர்ந்தான். சகட ஒளி எழுப்பி விரைந்தது அந்த ரதம். மன்னன் தனது 2 தலைநகருக்கு சென்று விட்டான். இனி என்னவெல்லாம் நடக்குமோ பொறுத்திருந்து பார்ப்போம்.